அன்பார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா உயரங்களும் தொலைவுகளும் அப்படிங்கிற பகுதியில நாம 19வது எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. சோ கோபுரம் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கில் படம் கொடுத்துருக்கிற மாதிரி கோபுரம் மாதிரி படம் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு செங்கோணம் முக்கோணம் இருக்கிற மாதிரி போட்டால் போதும், அது தெளிவாக தெரிஞ்சுட்டு போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கோபுரம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது செங்குத்தாக தான் இருக்கும். இதைய கோபுரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இதுதான் கோபுரம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடிப்பகுதி தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து, இதுதான் கீழே வந்து இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா தரை. இப்போ கோபுரத்தினுடைய அடிப்பகுதி தரையில ஒரு 48 மீட்டர் தொலைவில் இப்படி ஒரு புள்ளி இருக்குது. இதான் இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. இப்ப இந்த புள்ளியிலிருந்து இந்த கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் எவ்வளவு டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க? 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ கவனிங்க, இந்த கோபுரம் வந்து இது கீழே இருக்கிறத அடிப்பகுதி தான் தரை. கோபுரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரைக்கு செங்குத்தா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரைக்கு செங்குத்தா இருக்குது. இப்போ கோபுரத்தின் அடிப்புள்ளியிலிருந்து என்ன தரையில 48 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி இருக்குது. இதைய புள்ளிய ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த கோபுரத்தினுடைய அடிப்பகுதி பி, கோபுரத்தின் உச்சி பகுதி சி அப்படின்னு எடுத்துட்டா இங்கிருந்து ஏபிசின்னு வைக்கலாம், இங்கிருந்து ஏபிசி, அதெல்லாம் பேர் வைக்கிறது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். படம் கரெக்டா போட்டா சரி. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் இதுதான். இந்த கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில 48 மீட்டர் தள்ளி ஒரு புள்ளி ஏ இருக்குது. இந்த ஏங்கிற புள்ளியில கோபுரத்தினுடைய உச்சியின் ஏற்ற கோணம் அப்படின்னா 30 டிகிரி. அப்படின்னா இந்த கோபுரத்தின் உயரம் இதுதான் பிசி. இதையத்தான் ஹெச் மீட்டர் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். சரியா, இந்த கோபுரத்தினுடைய உயரத்தை தான் ஹெச் மீட்டர்னு எடுத்துக்கிறோம். சரி, அதையத்தான் நாம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். பாருங்க, கோபுரத்தின் உயரம் பிசி சமம் என்ன? ஹெச் மீட்டர் எங்க? இப்ப கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க ஏபிங்கிறது என்னது பாருங்க. ஈவன் அல்லது தமிழ்ல கணக்கின்படி கொடுக்கப்பட்டவை. இப்ப ஏபி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 48 மீட்டர் ஆங்கிள். இந்த பிஏசி, பிஏசி அப்படிங்கிற கோணம் எவ்வளவு டிகிரி? 30 டிகிரி. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் ஏபிசிஎல், ஏன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம் இல்லையா? சரி, இப்போ இந்த கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் கேக்குறாங்க ஹெச்னு. இந்த கோணத்தின் அடிப்பக்கம் அதாவது அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்க வந்து கோணம் எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம், இந்த கர்ணம் சம்பந்தப்படவே இல்லை. இந்த கோணத்துக்கு எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னா டீட்டா எடுக்கணும். ஸோ டீட்டானா நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஃபார்முலாவை ஒரு ஸ்டெப் எழுதுறதெல்லாம் தப்பில்லை. எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. சரி, பாருங்க, இப்ப டான் தீட்டா, தீட்டாங்கிறத இங்க எவ்வளவு டிகிரி கொடுத்துருக்குறாங்க? 30 டிகிரின்னு கணக்குலயே கொடுத்துட்டாங்க. தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரின்னு. ஸோ எதிர்பக்கம்ங்கிறது என்னது? பிசி.
பை அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது ஏபி. இப்ப டேன் 30 டிகிரின்னா அதுக்கு ஃபார்முலா 1/√3 ஈக்குவல் டு பிசி ஹெச் பை ஏபி 48. இப்ப குறுக்கு பெருக்கம் செஞ்சோம் அப்படின்னா எனங்க ரெண்டு பின்னங்கள் சமம்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன குறுக்கு பெருக்கல் செஞ்சுக்கணும். இப்ப குறுக்கு பெருக்கல் செஞ்சா இந்த √3 ஹெச்சையும் பெருக்குங்க, √3 × H. 1 × 48 பெருக்குன்னா 48. இப்ப ஹெச் ஈக்குவல் டு 48/√3. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா பகுதியில √3 இருக்கு இல்லையா, இந்த √3 நீக்கிறக்காக வேண்டி தொகுதி பகுதி ரெண்டையும் √3 பெருக்கு. ஸோ 48 √3 பெருக்குன்னா 48√3 பை √3 பெருக்குன்னா 3. ஸோ 1 × 3 மிச்சம் 1 18, 6 × 3 18. ஸோ 16 × √3 மீட்டர். இதுதான் ஹெச்சினுடைய மதிப்பு. ஹெச்சுங்கிறத தான் நாம் என்னன்னு வச்சிருக்கிறோம், கோபுரத்தின் உயரம்னு வச்சிருக்கிறோம். என்ன எடுத்து எழுதிடலாம், தேர்ஃபோர் கோபுரத்தின் உயரம். கேட்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தின் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கோபுரத்தின் உயரம் சமம் 16√3 மீட்டர் இல்லையா. ஸோ இதுதான் வந்து 19வது எடுத்துக்காட்டு. எழுதாத விட்டம் பாருங்க. ஸோ மறக்காம எழுதிருங்க, பக்க எண்ணோட எழுதிக்குங்க இல்லையா. ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தா இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீங்க போடணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இது தரை. இப்ப பார்த்தீங்கன்னா இது தரை, நான் உங்களுக்கு புரியணுங்கிறக்கா மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா தரைக்கு செங்குத்தா கோபுரம் இப்படி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி செங்குத்தா இருக்குது சரியா. இப்ப கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 48 மீட்டர் தொலைவு. ஸோ வலது பக்கமும் எடுக்கலாம், இடது பக்கமும் எடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்குது, இந்த கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து 48 மீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியிலிருந்து இந்த கோபுரத்தினுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ளியிலிருந்து இந்த கோபுரத்தினுடைய உச்சியினுடைய ஏற்ற கோணம் கொடுத்துருக்கிறாங்க. எவ்வளவுன்னு கொடுத்துருக்கிறாங்க, 30 டிகிரி. இவ்வளவுதான். அப்புறம் இந்த புள்ளிக்கு நீங்க எப்படி வேணாலும் பேர் வைக்கலாம், இது ஏபிசி அல்லது மேல ஏபிசி. இதுதான் விஷயம். இப்ப இந்த கோபுரத்தினுடைய உயரத்தை கேட்கறாங்க, இது 48 மீட்டர்னு கொடுத்துருக்கிறாங்க. ஸோ படம் எப்படி வேணாலும் போடலாம், மொத்தத்துல செங்கோணம் முக்கோணமா இருந்தா போதும் சரியா. ஈஸியான கணக்கு. தட்ஸ் ஆல்.